வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சின்னதாக ஒரு அவுட்டிங், அடுத்தது கோகனட் எப்படி ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து என்னுடைய தம்பி கோபாலகிருஷ்ணன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, 10 தேங்காய் வாங்கி வச்சாலும் இதை போல் சூப்பராக பண்ணி வச்சுருவார். ஆற்றுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே சௌரியமாக இருக்கும். அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஹேர் ட்ரெஸ்ஸிங் வந்து சௌரியெலாம் பெருசு பெருசாக தானே கிடைக்கும். அது வந்து சின்னதாக ஒரு அம்பாளுக்கு எப்படி நம்ம சௌரி முடி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு வேப்பம்பூ பச்சடி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் வருஷப்பரப்புக்கு என்னால் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போட முடியல, அதையும் இந்த வீடியோவோட கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கோ. இதுக்கு அடுத்ததாக ஒரு பராத்தா, காணும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் போட்டு பராத்தா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து எதுவுமே வந்து மிஸ் ஆகாமல் கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கோ, எல்லாத்துக்குமே நிறைய டிப்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கோ. இப்போ ஃபஸ்ட்டு அவுட்டிங் போனதை பார்த்தேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து கோகனட்டுக்கு, கோகனட்டை வந்து இந்த மாதிரி ஒரு டூல் இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே சௌரியம். இதோட டிப்பில் வந்து ஃப்ளாட்டாக ஒரு போர்ஷன் இருக்கும், அந்த போர்ஷனால் தேங்காயோட குடுமையை அழகாக நம்பி எடுக்க முடியும். அதையும் தவிர அதோட பேக் போர்ஷன் நல்ல தடியாக ரவுண்டாக இருக்கும், அதால் நம்ம தேங்காயை உடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சாதாரணமாக ஒரு கத்தியோ இல்லை வேறு ஏதோ ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிறதால அந்த தேங்காயை நடுவில் இதை போல் இது பண்ணி அந்த அதோடைய நாரெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுனாக்கா, இந்த தேங்காயை குடுமையோடைய அந்த நாரோடையும் சேர்த்து நம்ம உடைக்கும்போது அந்த இளநீ தண்ணியில் தேங்காயோட தூள் இல்லாமல் சேர்ந்து விழும் இல்லையா, அது வந்து நமக்கு ரொம்பவே இடைஞ்சலாக இருக்கும், இல்லைனா அப்புறம் திரும்ப வடிகட்டுற மாதிரியே இருக்கும். அதையும் தவிர அந்த கவுண்டர் டாப்பு சிங்க்கு கிட்ட இல்லை கீழே தரையில் வச்சு நீங்கள் எந்த இடத்துல வச்சு உடைச்சாலும் அந்த இடம் ஃபுல்லாக வந்து தேங்காயோட தூள் வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணும் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ அது அந்த மாதிரி எடுத்தோன்னா ஒரு தேங்காய்க்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் தான் விழும், அதை நம்ம தூக்கி போட்டுருவோம், அது எதுக்குமே யூஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 5 தேங்காயோ இல்லை ஒரு 10 தேங்காயோ சேர்த்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இதை போல் செஞ்சு வச்சுனாக்க நமக்கு வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, கவுண்டர் டாப்பு துடைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, அதில் எதுலேயுமே எதுவுமே விழாது இல்லையா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதை உடச்சி இது பண்ணதுக்கப்புறம் இதை இதோட அந்த மேலே உள்ள அந்த தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு 5 தேங்காயோ 10 தேங்காயோ சேர்த்து அதோட ரிமூவல் எல்லாமே நம்ம வந்து பெரிய பெரிய துகள்களாக நமக்கு அந்த குடுமையோட சேர்த்து கிடைக்கும்போது அந்த இதை வந்து கோகனட் இது வந்து கடையில் கூட கிடைக்கும். இது உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்கவே தேவையில்லை, இது ஆற்றுலேயே இது மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து செடிகளுக்கெல்லாம் போடும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தொட்டியில் செடி வச்சு மாடியில் போடும்போது அந்த மாதிரி இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பழைய காலத்தில் வந்து ஸ்க்ரப்பர்லாம் இப்போ நிறைய கிடைக்கிறது இல்லையா, நம்ம தேங்காய் நார் அதாவது இரும்பு நார் இல்லை அந்த விம் பார் மாதிரி அந்த ஸ்க்ராப்பர் கிடைக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் வந்து இப்போ உள்ளது. பழைய காலத்துலலாம் வந்து அந்த தேங்காயோட குடுமையை வச்சு தான் ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணுவோம், பாத்திரம் தேய்க்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதில் எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது, சேர்த்து ஒரு 5 தேங்காயோ 10 தேங்காயோ சேர்த்து இது பண்ணும்போது நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி அந்த தூளெல்லாம் வந்து ஒரு கலெக்ஷனாக ஒரு பேக்கில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் இது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குமட்டி அடுப்பு கறி ஹீட் பண்ணுறதுக்கு அது அடியில் வந்து அந்த குடுமையோட தேங்காய் நாரெல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே கறியை வச்சு பண்ணும்போது கறி வந்து சீக்கிரமாக தணல் சூடு பிடிக்கும். அது மாதிரி சாம்பிராணி போடுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ன இதுக்கு வேணாலும் நம்ம என்ன பர்பஸ் பண்ணாலும் இந்த தேங்காயை இந்த மாதிரி தேங்காயோட நாரெல்லாம் நம்ம வேஸ்டே ஆகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சௌரி முடி வந்து நல்ல பெருசாக தான் கிடைக்கும் இல்லையா நமக்கு. நான் ஏற்கனவே வந்து மரப்பாச்சி பொம்மைக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து அதுக்கு உண்டான அந்த மரப்பாச்சிக்கு தேவையான ஹைட்டை எடுத்துட்டு அந்த அதனுடைய மீதி ஹேரை வந்து கட் பண்ணி நான் தூக்கி போடாமல் ரெடியாக வச்சுருந்தேன். அந்த வந்து ஒரு சின்ன அம்பாளுக்கு நம்ம எப்படி வந்து அதை பின்னல் வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து சின்ன சின்னதாக அந்த பீஸ் பீஸாக ஒரு 5-6 பீஸாக சேர்த்து எடுத்து அதை வந்து நூலில் பூ கோக்குற மாதிரி பூ கட்டுற மாதிரி அழகாக கட்டி ரெடி அப்படியும் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு துணியில் வச்சு அதை அழகாக தைக்கவும் தைச்சிக்கலாம். தைச்சிட்டு அதை ரெண்டாக மடிச்சுட்டெல்லாம் அது விக் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தடும் நான் காமிச்சிருக்கேன் இதில். காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அழகாக வாரிட்டு கீழே வந்து லெவல் பண்ணிவிட்டு அதை அழகாக கட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த அம்பாளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இது கிரி ட்ரேடிங் இதில் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு கிடைக்கும். அந்த இதை வாங்கி அழகாக அப்படி ஒட்டிட்டு மேலே வந்து அந்த விகை வச்சு ஒட்டிட்டு அழகாக கீழே வந்து ஒரு அந்த த்ரெட் அதோட த்ரெட் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தெல்லாம் அழகாக இங்கே பின்னாடி வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு மேலே வந்து பின்னல் அழகாக போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அழகாக பின்னாடி வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதுக்கு அடுத்ததாக இந்த வேப்பம்பூ பச்சடி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்போ வந்து என்னால் எடிட் பண்ணி உடனே போட முடியல அப்படிங்கிறதுனால அதனுடைய கிளிப்பை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வேப்பம்பூவை நல்ல கருகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும்.
அதை வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்னதாக கொஞ்சமாக இருந்தால் போகும். அது மாதிரி அடுத்தது நெய்யில் விட்டுட்டு கடுகு தாளிச்சுன்ட்டு அதுக்கு அடுத்தது மாங்காயை செதல் செதலாக கட் பண்ணி வச்சு அந்த பீஸை போட்டு அழகாக உப்பு மஞ்சள் தூளும் போட்டு அழகாக மூடி வச்சு நல்லா குழையிற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறமா அதோட கூடவே கொஞ்சமாக புளிஜலம் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடுகு தாளிக்கும் போதே நீங்கள் காரப்பொடி யூஸ் பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வரமிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போதே யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போது வரமிளகாய் யூஸ் பண்ணலை அப்படின்னாக்கா மாங்காயோட உப்பு மஞ்சள் தூள் போடும்போது அதோட கொஞ்சமாக காரப்பொடியும் போட்டு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளிஜலம் விட்டு புளிஜலம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வெல்லம் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. வெல்லத்தோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா இப்போ இந்த வேப்பம்பூ வறுத்ததை வந்து மிக்சியெல்லாம் தேவையில்லை, நம்ம கையாலே இதை போல் பிடிச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நல்லா அழிஞ்ச பழமாக சின்னதாக ஒரு பூம்பழமோ இல்லை என்ன பழம் வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்துக்கணும், நல்ல பழுத்த பழமாக அழகாக கையாலே மசித்து அழகாக அதோட ஆட் பண்ணி இருக்கும்போது அந்த வாழைப்பழத்தோட டேஸ்ட்டு, அந்த மாங்காயோட டேஸ்ட்டு, புளிப்பு, உப்பு, காரம், கசப்பு எல்லாத்தோடையும் சேர்த்து அந்த வேப்பம்பழ பச்சடி ரொம்பவே அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அந்த வருஷ பரப்புக்கு கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து காணும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் போட்டு பராத்தா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான் வந்து ஒரு ரெண்டு கானை அழகாக உதுத்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரன்ச்சியாக வடக்கி அரைக்கிற மாதிரி குறகுறனு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்பவும் முழுசு முழுசாகவும் இருக்கக்கூடாது, அப்போ சப்பாத்தி இடும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு கிரன்ச்சியாக அதை வடக்கி ஒன்று ரெண்டுமா அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அரைச்சல்னா குழக்குழனாயிடும். அதை தவிர சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு அதை மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது மேலே தோலியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக ஸ்மாஷ் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதோட இந்த காணை அரைச்சதையும் சேர்த்து போட்டு அதோட அதுக்கு தேவையான உப்பு, காரப்பொடி, மஞ்சள் தூள், மேலே வந்து கரம் மசாலா அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா அது கூட கோதுமை மாவு போட்டு பசையணும். நல்லா பசைஞ்சு சப்பாத்தி மாவு போல் நல்லா மெதுவாக பசைஞ்சு மேலே எண்ணெய் தடவி ஒரு 1 hour நல்லா சோக் பண்ணி ஊற விட்டுருங்க. அது ஊறினதுக்கப்புறமா சின்ன சின்ன பாலாக எடுத்து அழகாக நம்ம இட்டு போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து சாதாரண இதில் மாதிரி கோதுமை மாவு டோச்சும் எடுத்து பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அதில் கான் இருக்குது, என்னால் அழுத்தி இட முடியாது, எனக்கு இடுறதுக்கு வரல அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படப்பட வேண்டாம். ஒரு லீஃப் இலை இருக்கு இல்லையா, இலை கீழ் இருந்ததுனாக்கா அதில் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் பேப்பரில் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பேப்பரில் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அதோட சேர்த்து நம்ம வந்து அடுப்பில் இதில் கல்லில் போட முடியாது இல்லையா, அதில் வந்து என்ன ஆகும்னா நம்ம பேப்பர் வந்து உருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை பேப்பரில் பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டெல்லாம் கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தோசை கல்லில் போட்டு எடுக்கணும். அப்படி இல்லைனா வாழை இலை கிடச்சதுனாக்கா வாழை இலையில போலி தட்டுற மாதிரி அழகாக தட்டி நீங்கள் இலையோடையே போட்டு எடுத்து வாட்டும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வந்து பராத்தா வந்து ஸ்வீட் கார்ன் பராத்தா, அதாவது ஸ்வீட் கார்ன் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ போடும்போது அதில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட்டு, காரம், உப்பு எல்லாத்தோடையும் சேர்த்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் புது டிப்ஸோட சந்திக்கிறேன். வணக்கம்.